ஓகேப்பா. ஸோ வெல்கம் டு நெக்ஸ்ட் டாப்பிக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு சிலிண்டர் சம்ம, இது எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்வெஸ்சன் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். ட்ரா த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எ சிலிண்டர் ஆஃப் டயாமீட்டர் 50 mm அண்ட் ஆக்சிஸ் லென்த் 80 mm வென் இட் இஸ் லயிங் ஆன் த கிரவுண்ட் வித் இட்ஸ் ஆக்சிஸ் இன்க்ளைன்ட் அட் 45 degrees டு த விபி அண்ட் பேரலல் டு த கிரவுண்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹெக்ஸகனல் ப்ரிசம் பார்த்துருப்போம், ஸ்கொயர் ப்ரிசம் பார்த்துருப்போம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிலிண்டர் ப்ராப்ளம் எப்படி சார் போடுறது அப்படிங்கிறது பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஆஸ் யூஷுவல் ஸ்டெப் ஒன் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹரிசோனல் லைன், தட் இஸ் ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிருங்க. ஸோ ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டேன், எக்ஸ் ஒய் விபி அண்டு ஹெச்பி. ஓகேங்களா? ஸோ ட்ரா பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒரு சிலிண்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ சிலிண்டரோட டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50 mm கொடுத்துருக்காங்க. ஆக்சிஸ் லென்த் 80 mm கொடுத்துருக்காங்க. ஆக்சிஸ் லென்த் 80 mm எப்படி, இப்போ வந்து இந்த சிலிண்டர்னால் எப்படி இருக்குன்னா, ஒரு ரவுண்ட் ஷேப் இருக்கும், கீழே ரெக்டாங்குலர் ஷேப் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆக்சிஸ் லென்த் 80 mm நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, வென் இட் இஸ் லையிங் ஆன் த கிரவுண்டு. இந்த ஆக்சிஸ் லென்த் 80 mm கிரவுண்ட் சர்ஃபேஸ், அதாவது ஹெச்பியில் லையாக இருக்குது. ஸோ நமக்கு ஆக்சிஸ் லென்த் 80 mm லையிங் அந்த கிரவுண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆக்சிஸ் லென்த் 80 mm லையிங் அந்த கிரவுண்டுனா, அப்போ சிலிண்டர் நமக்கு எங்கே இருக்கும், மேலே டாப்பில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, தெர்ஃபோர் நமக்கு சிலிண்டரோட டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, 50 mm கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் நம்ம எவ்வளோ எடுக்கணும், 2.5. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 தெரியும், 2.5 cm எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ எடுத்துகிட்டு இந்த பாயிண்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எங்கே வேணாலும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணுறேன், இப்போ மார்க் பண்ணிட்டு சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டு நானாக வந்து கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறேன். எங்கே வேணாலும் ட்ரா பண்ணி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா? ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டேன், அதாவது என்னென்னா 2.5 cm ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இப்போ அந்த சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டு இதை வந்து 8 parts தான் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, எயிட் பார்ட்ஸாக என்ன பண்ணுவோம் நம்ம பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 0. ஸோ நம்ம 8 parts டிவைட் பண்ண போகிறோம். நம்ம 12 parts டிவைட் பண்ணால் என்ன பண்ணுவோம், 0 30 பாயிண்டாக எடுப்போம். பட் இங்கே நமக்கு 8 parts டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 0 நம்ம என்ன எடுக்கலாம், 45 எடுக்கலாம். அப்போ தான் நமக்கு 8 parts கிடைக்கும். 45 1, அடுத்தது 90, அகைன் அடுத்தது 45, அகைன் அடுத்தது 0. ஓகேங்களா? அகைன் அதேமாதிரி பாட்டமில். ஃபார்ட்டி ஃபைவ், 90, 45, அகைன் 0. ஸோ இப்போ நான் 8 parts டிவைட் பண்ணிட்டேன். ஸோ அந்த டிவைட் பண்ணது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்டாக நோட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே நடத்தது இந்த வெர்டிக்கல் பாயிண்ட். செகண்ட் ஒன் அகைன்
இந்த பாயிண்ட்டு. அகைன் இந்த லைன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டு 8% நான் டிவைட் பண்ணிட்டேன். டிவைட் பண்ணிட்டு பி க்யூ ஆர் எஸ் டி யு வி டபிள்யூ இந்த மாதிரி நோட் பண்ணிட்டேன். அகெயின் ப்ராக்கெட்டில் 1 2 3 4 5 6 7 8 நோட் பண்ணிட்டோம்ப்பா. ஸோ நோட் பண்ணிட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம லைன் ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம எப்பயும் போல் லைன் ட்ரா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லைன் ட்ரா பண்ணிட்டேன். தேர்ட் லைன், ஃபோர்த் லைன், அகைன் ஃபிஃப்த் லைன். ஸோ இந்த மாதிரி வெர்டிகலாக லைன் ட்ரா பண்ணிட்டு அடுத்து ஹரிசாண்டலாக இதை கனெக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஹரிசாண்டலாக கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது டயாமீட்டர் நமக்கு வந்து 50 mm 25 mm ரேடியஸ் எடுத்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிச்சு. அடுத்து ஆக்சிஸ் லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு? 8 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஓ பாயிண்ட். இந்த 8 mm இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஒன்றும் இல்லை, இங்கிருந்து ஜஸ்ட் சென்டர் லைனில் எயிட் சென்டிமீட்டருக்கு ஒரு டயக்ராம் ஃபர்ஸ்ட் லைன். அகைன் அடுத்தது இங்கிருந்து 80 mm செகண்ட் லைன். அகைன் இந்த லைன். எயிட் அகைன் அடுத்தது இந்த ஃபோர்த் லைன். அகைன் இந்த ஃபிஃப்த் லைன். ட்ரா பண்ணிட்டு இந்த ஹரிசாண்டலாக எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிடலாம். இதெல்லாமே ஹரிசாண்டலாக கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு நேம் கொடுக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து இங்கே பியிலேருந்து பாயிண்ட் வருது, தெர்ஃபோர் இது நமக்கு வந்து பி டேஷ். இது வந்து கியூ அண்ட் டபிள்யூ இருக்குது, தெர்ஃபோர் கியூ டேஷ் டபிள்யூ டேஷ். இது வந்து ஆர் அண்ட் வி இருக்குது, ஆர் டேஷ் வி டேஷ். இது வந்து எஸ் அண்ட் யூ இருக்குது, எஸ் டேஷ் யூ டேஷ். ஃபைனல் ஒன் டி டேஷ். ஸோ ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டர் எல்லாமே கொடுத்தாச்சு. அடுத்து நியூமெரிக்கல் வேல்யூ கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் இங்கே வருது நமக்கு, இது வந்து நமக்கு 1 டேஷ். இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 and 8 இருக்குது, தெர்ஃபோர் இது வந்து 2 டேஷ் 8 டேஷ். இது நமக்கு 3 and 7 இருக்குது, 3 டேஷ் 7 டேஷ். இது வந்து 4 and 6 இருக்குது, 4 டேஷ் 6 டேஷ். இது வந்து 5 டேஷ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. ஓகேங்களா? ட்ரா த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் அ சிலிண்டர் 50 mm அண்ட் ஆக்சிஸ் லென்த் 80 mm. ஓகேங்களா? ஸோ இதை ட்ரா பண்ணியாச்சு சார். அடுத்து என்ன ட்ரா பண்ணோம்னா, இட்ஸ் ஆக்சிஸ் இஸ் இன்க்ளைன்ட் அட் 45 degrees டு த விபின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த லைன் 45 degrees இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 45 degrees ஒரு லைன் ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எங்கேயாவது ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸோ பாயிண்ட் வச்சுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல பாயிண்ட் நோட் பண்ணுறேன். நோட் பண்ணிட்டு இங்கேருந்து 45 degrees ஒரு லைன். ஸோ 40 அகைன் எடுத்தது 45 மார்க் பண்ணிட்டேன். ஸோ மார்க் பண்ணிட்டு இந்த லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன்.
ஓகேங்களா. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன், எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இதோட ஆங்கிள் வந்து நமக்கு 45 டிகிரி. ஓகேங்களா. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன் சார், எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணோம், இந்த பாக்ஸை பி டேஸ் டி டேஸ் ஃபைவ் டேஸ் ஒன் டேஷ் இந்த பாக்ஸ் எடுத்து நம்ம இங்கே ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம நோட் பண்ணணுமா, நோட் பண்ணுறப்ப டோட்டலாக பார்த்தீங்க அப்புடின்னா 4.9 சென்டிமீட்டர் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒன்லேருந்து நமக்கு பார்த்திங்க அப்படின்னா 4.9 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ சென்டர் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா 2.5ல் இருக்குது. நல்லா கிளியராக பாருங்கள், 4.9 சென்டிமீட்டர் இருக்குது, சென்டர் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா 2.5ல் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2.5க்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து 2.5லேருந்து கரெக்டாக 4.9 வரைக்கும். ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 8 சென்டிமீட்டர், அதாவது இங்கே நமக்கு 8 mm கொடுத்துருக்காங்க. தெர்ஃபோர் என்ன பண்ண போகிறேன், 8 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ண போகிறேன். இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டு சேம் இதுக்கு என்ன பண்ண போகிறான், 2.5லேருந்து 4.9 வரைக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறேன் இப்போ. ஓகேவா. ஸோ ட்ரா பண்ணிட்டு இந்த லைனை அது க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே ஒரு கார்னர் இருக்குது, இங்கே ஒரு கார்னர் இருக்குது, ஒரு லைன். அடுத்து அதே மாதிரி இங்கேயும் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணுறேன்னா க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பாயிண்ட் நமக்கு என்னது P1, இந்த பாயிண்ட் நமக்கு T1, இந்த சென்டர் பாயிண்ட் நமக்கு வந்து R1 B1. ஏன்னா P1 வந்து இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் நோட் பண்ணிட்டேன், அடுத்து R1 B1 வந்து இங்கே நோட் பண்ணியிருக்கிறேன், அடுத்தது T இங்கே நோட் பண்ணியிருக்கேன். அகெயின் அடுத்தது இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பாயிண்ட் தான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம். இது வந்து 1 1, அகெயின் இது வந்து 3 1 7 1, இந்த சென்டர் பாயிண்ட் 3 1 7 1, அடுத்தது ஃபைனல் 5 1. ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணோம், காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸ் எடுத்துக்கிட்டு இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து பாருங்கள் இந்த Q'W' எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். Q'W' இந்த காம்பஸில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு Q'W', இங்கே அதே மாதிரி இங்கேயும் நோட் பண்ணிக்கிங்க, டாப் அண்ட் பாட்டம் நோட் பண்ணிக்கிங்க. அடுத்தது இந்த பாயிண்ட் எடுக்கிறோம் நம்ம, சேம் அதே மெஷர்மெண்ட் வருது. ஓகேங்களா. சேம் அதே மெஷர்மெண்ட் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சேம் இங்கே ஒரு பாயிண்ட்டு, அகெயின் அடுத்தது இங்கே ஒரு பாயிண்ட்டு மார்க் பண்ணிட்டேன்னா. ஸோ மார்க் பண்ணிட்டு இதுக்கு லைன் ட்ரா பண்ணலாம் ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி. லைன் கனெக்ட் பண்ணலாமா, கனெக்ட் பண்ணிட்டு இதுக்கு நேம் எழுதிடலாமா. ஸோ இது வந்து நமக்கு வந்து Q1 W1, இந்த லைன் வந்து நமக்கு S1 U1, சேம் இது வந்து நமக்கு வந்து 2 1 8 1, இது நமக்கு வந்து 4 1 6 1. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம லைன் ட்ரா பண்ணிடுச்சு சார். அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, வேர்டிக்கலாக அதாவது Step 1 ட்ரா பண்ணியாச்சு, Step 2 ட்ரா பண்ணியாச்சு, Step 3 ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், Step 4 ட்ரா பண்ணுவோம். ஸோ என்ன பண்ண போகிறோம், வேர்டிக்கலாக லைன் ட்ரா பண்ண போகிறோம். கிளியர். ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்தும் ஒரு வேர்டிக்கல் லைன் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அடுத்தது செகண்ட் பாயிண்ட், அடுத்தது தேர்ட் பாயிண்ட், என் அடுத்தது
ஃபோர்த்து பாயிண்ட், இன் ஃபைனல் ஒன் ஃபிஃப்த்து பாயிண்ட். ஸோ பாட்டமில் ட்ரா பண்ணிச்சு, அடுத்தது என்ன பண்ணணும், டாப்பில் ட்ரா பண்ணும். ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் என்ன, அடுத்தது செகண்ட் பாயிண்ட் என்ன, அடுத்தது தேர்ட் பாயிண்ட், நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த்து பாயிண்ட், அண்ட் தென் ஃபைனல் ஒன் ஃபிஃப்த்து பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணிட்டேன்ப்பா. ஸோ ட்ரா பண்ணிட்டு, ஸோ ஒன் செகண்ட், முன்னாடி நம்ம ஏரோ மார்க் போடுறது மிஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏரோ மார்க் நான் போடுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக ஏரோ மார்க் நீட்டாக போட்டுருங்க. இங்கே அடுத்தது, ஸோ இது வந்து நமக்கு ஏரோ மார்க் போட்டுடலாம். ஸோ எல்லாத்துக்கும் ஏரோ மார்க் போட்டாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹரிசோண்டல் லைன் ட்ரா பண்ண போகிறோம். கிளியரா? ஃபர்ஸ்ட் லைன் எகைன், அடுத்தது செகண்ட் லைன். ஸோ கொஞ்சம் ட்ரா பண்ணுறப்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக ட்ரா பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லை ஏதாவது சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக்காக இருந்தது அப்படின்னா கடைசியாக ஃபைனலாக நம்ம எதுவும் ரெக்டிஃபை பண்ண முடியாதது. ஸோ ட்ரா பண்ணுறப்ப அந்த ஹரிசோண்டல் லைன் கரெக்டாக நம்ம ட்ரா பண்ணிக்கணும். இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டு ஏரோ மார்க் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஏரோ மார்க் கொடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், இன்டர்செக்ஷன் ஆகிற பாயிண்ட்டை நோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிருந்து ஆறு பாயிண்ட் போகுது, இங்கேருந்து நமக்கு எங்கே ஆறு பாயிண்ட் வருது, ஸோ இந்த இடத்துல நமக்கு ஆறு பாயிண்ட் வருது. தெர்ஃபோர் இது வந்து நமக்கு ஆர் ஒன் டேஷ். அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இது செகண்ட் பாயிண்ட்டா, ஸோ இங்கே சாரி இது வந்து நம்ம தேர்டு பாயிண்ட்டு, ஸோ எங்கே நமக்கு தேர்டு பாயிண்ட் வருது, ஒன்றும் இல்லை இங்கேருந்து நமக்கு தேர்டு பாயிண்ட் வருது. ஸோ இங்கே நமக்கு எங்கே தேர்ட் பாயிண்ட் வேர்ட்டிக்கலாக இருக்குது, இது நமக்கு வேர்ட்டிக்கலாக தேர்ட் பாயிண்ட் இருக்குது. தெர்ஃபோர் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பாயிண்ட்டை 3-1 டேஷ் நோட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணுறப்ப ஏன்னா இங்கே பாருங்கள் த்ரீயும் இதிலே தான் இருக்குது, ஆறும் இதிலே தான் இருக்குது. தெர்ஃபோர் த்ரீயும் நோட் பண்ணிக்கிங்க, ஆறையும் நோட் பண்ணிக்கிங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டூ அண்டு க்யூ இருக்குது. இப்போ க்யூ லைன் இங்கேருந்து ஃபோர் ஸ்ட்ரைட்டாக, இங்கேருந்து நம்ம க்யூ லைன் வருது, இதுதான் நம்ம க்யூ லைன். தெர்ஃபோர் இது வந்து க்யூ ஒன் டேஷ். அடுத்தது இங்கே நமக்கு டூ இருக்குது, தெர்ஃபோர் இது நமக்கு வந்து டூ ஒன் டேஷ். அகெயின் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஸு ஃபோர் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எஸ் லைன் போகுது, இங்கேருந்து நமக்கு எங்கே எஸ் லைன் இருக்குது, இது வந்து எஸ் ஒன் டேஷ். அடுத்து ஃபோர்த் லைனு ஸ்ட்ரைட்டாக நமக்கு எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பாருங்கள், வேர்ட்டிக்கலாக இங்கேருந்து ஃபோர்த் லைன் போகுது, இங்கேருந்து ஹரிசோண்டலாக ஃபோர்த் லைன் இருக்குது. தெர்ஃபோர் ஃபோர் ஒன் டேஷ். ஓகேங்களா? அகெயின் அடுத்தது இங்கே பி லைன் வருது, ஸ்ட்ரைட்டாக ஹரிசோண்டலாக பி லைன் வருது, இங்கே நமக்கு எங்கே பி லைன் வருது, இங்கே ஸ்ட்ரைட்டாக வேர்ட்டிக்கலாக நமக்கு பி லைன் வருது. தெர்ஃபோர் பி ஒன் டேஷ். அடுத்தது இது ஒன்னா, ஸோ ஃபஸ்ட் லைன்ங்கிறது இங்கேருந்து ஃபர்ஸ்ட் லைன் நமக்கு வந்தது, ஒன் ஒன் டேஷ். அகெயின் அடுத்தது
இந்த இடத்துல டி அண்டு ஃபை இருக்குது. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வேர்ட்டிக்கலாக டி லைன் வருது, இங்கேருந்து இங்கே நமக்கு டி லைன் இருக்குது, இந்த பாயிண்ட் நமக்கு டி லைன் டி ஒன் டேஷ். அடுத்தது ஃபைவ், இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபைவ் வருது, இது வந்து நமக்கு ஃபைவ் ஒன் டேஷ். அடுத்தது ரிமைனிங் சிக்ஸ், யூ அண்டு சிக்ஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து யூ லைன் போகுது, நமக்கு எங்கேருந்து யூ லைன் வருது, இந்த பாயிண்ட் நமக்கு வந்து யூ ஒன் டேஷ். சேம் அப் டு த பாயிண்ட், இது நமக்கு வந்து சிக்ஸ் ஒன் டேஷ். அடுத்து எயிட் அண்ட் டபுள்யூ, இங்கேருந்து எயிட் வருது, சாரி இங்கேருந்து டபுள்யூ வருது, இங்கேருந்து நமக்கு டபுள்யூ டபுள்யூ ஒன் டேஷ். அகைன் அடுத்தது எயிட் ஒன் டேஷ். ஸோ ஃபைனலி செவன்த்து பாயிண்ட்டு அண்டு பி பாயிண்ட்டு, இங்கேருந்து செவன்த்து பாயிண்ட் வருது, செவன் ஒன் டேஷ். அடுத்து இது நமக்கு வந்து வி ஒன் டேஷ். ஸோ ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு எயிட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், இங்கே ஒரு எயிட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த எயிட் பாயிண்ட்டையும் நம்ம என்ன பண்ணோம்னா சர்க்கிளாக ட்ரா பண்ணணும், ஓகேங்களா. ஸோ சர்க்கிளாக எப்படி சார் ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நல்லா உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டன்லேயே நல்லா சர்க்கிள் மாதிரி நம்ம போடணும், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நமக்கு அந்த சர்க்கிள் ஷேக் ஆகாமல் இருந்தால் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சர்க்கிள் போட்டாச்சு, அடுத்தது செகண்ட் சர்க்கிள். ஸோ இந்த மாதிரி நான் மிஸ்டேக் பண்ண மாதிரி நீங்கள் மிஸ்டேக் பண்ணக்கூடாதுப்பா, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ரெண்டு சர்க்கிள் கிடைக்கும், இந்த ரெண்டு சர்க்கிள் கிடைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம நோட் பண்ணணும், ஓகேங்களா. அடுத்தது இங்கே நோட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணணும், இந்த விதம் நமக்கு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சிம்பிள் பொசிஷன், இது நமக்கு வந்து ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சேஞ்ச் இன் பொசிஷன். அகைன் அடுத்தது இந்த எக்ஸ்ட்ரா லைன்லாம் நம்ம ரிமூவ் பண்ணோம், அகைன் அடுத்து இதை நம்ம என்ன எழுதுவோம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ. அகைன் இதை நம்ம என்ன எழுதுவோம் ஃபைனல் டாப் வியூ. அகைன் அடுத்தது நமக்கு அந்த டைமென்ஷன்லாம் கரெக்டாக நம்ம போடணும். ஸோ போடுறப்ப நமக்கு தெரியும் என்னென்னா இதோட டைமென்ஷன் வந்து நமக்கு எவ்வளோ அப்படிங்கிறது கரெக்டாக நம்ம போடணும். ஸோ போட்டு கரெக்டாக எழுதணும். எயிட்டி எம்எம் இங்கே நடத்துது, அதே மாதிரி இதோட டயாமீட்டர் நம்ம நோட் பண்ணோம். டயா ஃபிஃப்டி எம்எம் இந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு கிளியராக இதில் இருக்குது என்னென்னலாம் கிளியராக நம்ம ட்ரா பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே கிளியராக ட்ரா பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களுக்கு டார்க்காக இருக்கிறது எதுன்னு தெரியும், இந்த சர்க்கிள் வந்து நமக்கு டார்க்காக இருக்கணும். அகைன் அடுத்தது அதே மாதிரி இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் நமக்கு டார்க்காக தெரியணும், இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் நமக்கு டார்க்காக தெரியணும், அகைன் இந்த சர்க்கிள் நமக்கு டார்க்காக தெரியணும்ப்பா, ஓகேங்களா. ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நல்லா கிளியராக எது இதெல்லாம் டார்க்காக ட்ரா பண்ணும், ப்ரீவியஸ் சம்லேயே உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக ட்ரா பண்ணிடுங்க. இந்த சர்க்கிள் நான் இந்த ஷேப்பாக எக்ஸாக்டாக அதே மாதிரி ட்ரா பண்ண மாதிரி நீங்கள் தப்பு பண்ணிடாதீங்க, ஓகேங்களா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பாவலத்தோடு பார்க்கலாம். தேங்க்யூ.